எங்கும் எதிலும் என்றும் நிலைத்திருக்கும் இசை. தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்தியாவில் இசைக்கென்று தனித்த வரலாறு இருக்கின்றது. பாடல் பாடுபவர்கள் மட்டுமின்றி செழுமையான இசைக்கு செம்மை சேர்த்திடும் இசைக்கருவிகளும் இங்கு ஏராளம். இப்படியாக இசைக்கருவிகள் இருப்பினும் நரசிங்கம்பேட்டையில் உருவாக்கப்படும் நாதஸ்வரம் தமிழக இசை வரலாற்றில் மிகவும் முக்கியமான அங்கம் வகிக்கிறது. தஞ்சையின் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது நரசிங்கம்பேட்டை. கர்நாடக இசையின் புகழ் உச்சத்தில் இருக்கின்ற போது பல்வேறு வித்வான்கள் வந்து தங்கி தங்களின் நாதஸ்வரத்தை வாங்கிச் சென்ற ஊர் இது. இன்று அது அப்படியாக இல்லை. மரத்தை செதுக்கி கைகளால் துளையிட்டு மெருகேற்றி உருவாக்கப்படும் நாதஸ்வரத்தின் புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டு வருகிறது. தன் விரும்பிய இசையை தன்னால் வாசிக்க இயலவில்லை என்று டிஎன்ஆர் நரசிங்கம்பேட்டையில் இருக்கும் ரங்கநாதனிடம் தெரிவிக்க, அவர் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் பாரி நாதஸ்வரத்தை உருவாக்கி கொடுத்தவர் ரங்கநாதன். அவர் உருவாக்கி கொடுத்த நாதஸ்வரம்தான் பின்னாளில் தில்லானா மோகனம்பல் படத்தில் இடம்பெற்ற நலம்தானா பாடலுக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றும் நரசிங்கம்பேட்டையில் 5வது தலைமுறையாக ரங்கநாதனின் குடும்பத்தினர் நாதஸ்வரம் உருவாக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். மொத்தமாக 3 பகுதிகளை உள்ளடக்கியது நாதஸ்வரம். இதில் குழல் பகுதி ஆச்சா மரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. மரத்தட்டுப்பாடு காரணமாக தற்போது கிராமங்களில் இருக்கும் பழமையான வீடுகளிலிருந்து பெறப்படும் தூண்களை பயன்படுத்தி குழல் பகுதியை உருவாக்குகின்றனர் கலைஞர்கள். நாதஸ்வரத்தில் முதலில் குழல்களை உருவாக்கப்படுகின்றன. மொத்தமாக இதில் 12 துளைகள் இருக்கும். மேலே இருக்கும் 7 துளைகள் ஸ்வரங்கள் என்றும் பக்கவாட்டில் உள்ள 5 பக்க ஸ்வரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. குழலும் அனசும் ஒரே மரத்தில் செய்யப்படுவதில்லை. முதலில் குழல் உருவாக்கப்படுகிறது, பின்பு அனசு வாகை மரத்திலிருந்து செய்யப்படுகிறது. குழலும் அனசும் செய்து முடிக்கப்பட்ட பிறகே இறுதியாக சீவாளி என்ற பகுதி இணைக்கப்படுகிறது. சீவாளி என்பது காவிரி ஆற்றங்கரையில் வளரும் கொருக்கை தட்டை என்ற நாணலிலிருந்து உருவாக்கப்படுகிறது. நாதஸ்வரத்தை இசைக்கும் கலைஞர்களுக்கு இருக்கும் வரவேற்பு அதனை உருவாக்கும் கலைஞர்களுக்கு கிடைப்பதில்லை. 8 கடுமையான போராட்டத்திற்கு பிறகே 2022 புவிசார் குறியீடு நாதஸ்வரத்திற்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் போதுமான வரவேற்பும் முறையான அங்கீகாரமும் கிடைக்காமல் இருப்பதால் இந்த நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்தின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறிதான்.